ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக்ஸ்புரம். இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாதிரியும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. சில பேர் பார்த்து பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சில பேர் பார்த்துக்கலாண்டா சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்வெஸ்ட் அப்படின்றது வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணணும், நம்ம ரிஸ்க்ன்றது நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பார்த்துலாமா? நீங்கள் இந்த வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்க, எங்களோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, எங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஹெல்ப் தான், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ரிஸ்க் பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து மூணு விதமாக பிடிக்கலாங்க. ஒன்று கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர், ரெண்டாவது மாடரேட் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, மூணாவது வந்து அக்ரெசிவ் இன்வெஸ்டர். சரி, இப்போ இந்த மூணுக்குமே என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தோன்னா அக்ரெசிவ் இன்வெஸ்டர். அக்ரெசிவ் இன்வெஸ்டர் அப்படின்னால பேர்லே இருக்குது, அவங்க வந்து வெறித்தனமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போது லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணாலும் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மை இருக்கும். இன்வெஸ்ட் பண்ணுற மணியெல்லாம் போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி தே வில் டேக் ரிஸ்க். ஸோ அதுக்கேற்ற ரிட்டர்னும் அவங்களுக்கு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, பிட்காயின்ஸ்லையோ இல்லை மற்ற காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது போடுற பணம் வந்து திருப்பி வருமா அப்படின்றது தெரியாது இல்லைங்களா. அது வந்து டபுள் ஆகவும் வாய்ப்பு இருக்குது, வராமல் போகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி தைரியமாக வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க தான் வந்து அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட் இன்வெஸ்டர்ஸ். மாடரேட் இன்வெஸ்டர்ஸ்னால் பார்த்து பதுங்கி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்மளே கேட்டகரி இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட் இன்வெஸ்டர் தான் சொல்லலாம். ஸோ ரொம்பவும் ரிஸ்க் எடுக்க மாட்டேன், ரிஸ்கே எடுக்காமலும் இருக்க மாட்டேன். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கொஞ்சம் போடுவேன், கொஞ்சம் வந்து கிரிப்டோவில் போடுவேன், கொஞ்சம் வந்து எஃப்டியில் போடுவேன். ஸோ நான் என்னோட ரிஸ்க்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன், அதே மாதிரி வந்து ரிஸ்கே எடுக்காமலும் இருக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து மாடரேட் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர். கன்சர்வேட்டிவ்னா வந்து ரொம்பவே பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க ரிஸ்க்கே எடுக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் வந்து எஃப்டிஸில் போடுறது, இல்லை நேஷனல் கவர்மெண்ட் பாண்ட்ஸில் போடுறது, பேங்க்கில் போடுறது, இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களே தவிர ஸ்டாக்லேயோ இல்லை வந்து ரிஸ்க்கான கிரிப்டோலியோலாம் போக மாட்டாங்க. போடுவாங்க, எனக்கு சின்னமாக ரிட்டர்ன் வந்தால் போதும், ஆனால் என்னோட முதலீடு வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து பார்க்குறவங்க தான் வந்து கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ். சரி, இப்போ ஒரு கேள்வி வரும், இந்த அக்ரெசிவாக இருக்கட்டும் கன்சர்வேட்டிவ் மாடரேட்லாம் இது ஓகே, ஒருத்தரே மூணாக இருக்கலாமா? இருக்க முடியும். இப்போது ஏஜ் பேஸ் பண்ணி அப்படின்றது வந்து நமக்கு பார்க்க வேண்டியதாக இருக்கும். இப்போது ஏஜ் வந்து உங்களுக்கு சின்ன வயசு 25லேருந்து 40ஸ்குள்ளே இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் உங்கள் ஃபண்டில் ஓரளவுக்கு அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணலாம், கொஞ்சம் வந்து மாடரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம், கொஞ்சம் வந்து கன்சர்வேட்டிவாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அது எல்லாமே ஒரு காம்பினேஷன் தான். அதுவே நீங்கள் வந்து 40லேருந்து அபோவ் 40 இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஃபண்டு நம்ம சேர்த்து வைக்கணும். அபோவ் 60 அப்படி இருக்கீங்க, சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்க ரொம்பவே ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க. ஸோ பேசிக்கலி அவங்க வந்து கன்சர்வேட்டிவ் கேட்டகரியில் வந்துட்டு தே வில் பி வந்து இன் எஃப்டிலேயோ பேங்க்லேயோ வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சில சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து அவங்களுமே கூட அக்ரெசிவாக வந்து ரிஸ்க் இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இது எல்லாருமே வந்து பார்த்தோன்னா எல்லா விதமான ரிஸ்க்கும் நம்ம எடுக்க முடியும் ஓகேங்களா. ஆனால் நம்ம இருக்கிற ஃபண்டில் எவ்வளோ வந்து நம்ம அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ வந்து மாடரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். இது எப்படி நம்மளால் அசஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு திங் நம்மளோட வயசு, நம்மளோட சேலரி, அதுக்கப்புறம் நம்மளோட கமிட்மெண்ட்ஸ் என்ன இருக்குது, நம்மளோட சேவிங்ஸ் எப்படி இருக்குது, ரிட்டைர்மெண்ட் பிளான்ஸ், ஸோ ஃப்யூச்சரில் நம்ம என்னென்ன பிளான் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கணக்கு நம்ம வச்சுக்கிட்டு தான் வந்து இந்த ஃபண்டு வந்து நம்ம அக்ரெசிவில் போடலாம், இந்த ஃபண்டு வந்து மாடரேட்டாக இருக்கலாம், இந்த ஃபண்டு வந்து நம்ம எஃப்டியில் போட்டுக்கலாம். ஸோ இமிடியேட்டாக காசு தேவைப்படும், லிக்விடிட்டி வேணும் அப்படின்னா எஃப்டியில் போட்டு வச்சுக்கலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா வந்து நீங்கள் பிஎஃப், தட் இஸ் இந்த கன்சர்வேட்டிவ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் ஆல்சோ அதுக்குள்ளே தான் வரும். ஸோ லாங் டேர்மில் வேணும்னா அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இமிடியேட்டாக நான் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு சேலரியில் ஒரு இவ்வளோ பர்சன்டேஜ்னால வந்து ரிஸ்க் எடுக்க முடியும், நான் கிரிப்டோவில் போடுறேன் அதில் பண்ணுறேன்னா போட்டுக்கலாம். ஸோ ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க, இல்லை இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஹோப் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நாங்கிறேன் எந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் வந்து இங்கிலீஷ் சேனலும் ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய நண்பர்கள் வந்து இங்கிலீஷ் தனியாக வந்து சேனல் வைங்க, இதிலே மிக்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கிலீஷ் டாக்ஸ்புரம் இங்கிலீஷ்னு சொல்லி தனி சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்கும் உங்களோட சப்போர்ட் வந்து தேவைங்க, அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு
இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்னா எங்களோட டெலிகிராம் சேனல் இருக்குது, அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள் கார்த்திக் ஃப்ரம் டாக்ஸ்புரம். தேங்க்யூ.